வணக்கம், நான் கலை. ஒரே ஒரு நிமிஷம் அந்த பதிவை கேட்டுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆமாம் உண்மை தானே அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஒரு சில மனுஷங்க இருக்காங்கங்க, என்ன மனுஷங்க, எதை கேட்டாலும் என் வீடு, என் தோட்டம், என் காரு, என் துறவுங்கிறான். எதுங்க ஒன்றுது, நம்ம எப்படி இந்த பூமிக்குள்ளே வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம போக போகிறோம், அதுதான் உண்மை. இம்பட்டோண்டு ஒரு வரப்புங்க, நடப்பாதை, அதுக்கு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். கேட்டால் பங்களா கட்ட போகிறாங்களாம், அதுக்கு கோர்ட்டுக்கு போய் அவன் 500,000 இவன் 500,000 செலவு பண்ணுன்னு தான் மிச்சம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு தெருவில் நிற்கிறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? சொல்லுங்கள், ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். ஊரும் சொந்தம் இல்லை, இந்த உறவும் சொந்தம் இல்லை, அட உன் பேர் கூட சொந்தம் இல்லைங்கிறாங்கங்க. அது எப்படி என் பேர் எனக்கு சொந்தம் இல்லாமல் போவோம், அது எப்படி நீ சொல்லலாம் அப்படிங்கிறீங்களா? உண்மைதாங்க, பேர் கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்க, இப்போ அந்த ராமசாமி எப்போ தூக்குவீங்க, அந்த குப்புசாமி எப்போ தூக்குவீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்கங்க. எம்புடு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, பிணத்தை எப்போ தூக்குவீங்க? நம்மெல்லாம் பிணங்க, பிணம் அதுதான் நம்மளுடைய பெயர். இன்னும் சுருக்கி ஒன்று சொல்லுவாங்க ரெண்டே வார்த்தையில், என்ன தெரியுமா? பாடியை எப்போ தூக்குவீங்க? அட நம்மலாம் பாடி, அதுக்கு ஏங்க ஓடி ஓடி அடிச்சுக்கணும்? யோசித்து பாருங்க, பொண்டாட்டி சொந்தம் இல்லை, பிள்ளை சொந்தம் இல்லை, புருஷன் சொந்தம் இல்லை, அட உறவுக்காரங்க கூட சொந்தம் இல்லைங்க. ரெண்டு நாள் அழுவாங்க, ஆறாவது நாள் கறி சோறு சாப்பிட்டா அவங்கவுங்க 100 நாள் வேலைக்கு போயிடுவாங்க. அதுலேயும் பையனை கேட்டால் கடைசி வர வருவான், வந்து கொள்ளையை போட்டுட்டு ஒரு முட்டையை போட்டுட்டு அடுத்து பார்த்தா ஒயின் ஷாப்பில் போயிருப்பான், கேட்டால் துக்கத்தை கொண்டாடுதேம்மா. ஆனால் நம்ம கூட ஒரு ரெண்டு பேர் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்கங்கிறப்போ வருவாங்கங்கிற பைத்தியகாரியாங்கிங்களா? உண்மைதாங்க, ரெண்டு பேர் வருவாங்க. யார் தெரியுமா? நம்ம செய்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் மூட்டை கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, கணக்கெல்லாம் கரெக்டாக அங்கே இருக்கும். ஆமாம், அந்த சொர்க்கம் நரகம்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? தெரியுமா, ஒருத்தன் வந்து சொல்கிறாங்க, அப்போ சொர்க்கம் சூப்பராக இருக்கும்ப்பா, நல்லா சிலு சிலுன்னு ஏசி காற்று அடிக்கும், சாப்பாடெல்லாம் நல்லா தருவாங்க, நல்ல சாப்பாடு, பசி இருக்காது, ஜாலியாக இருக்கலான்னு. ஏன் 5-ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து தர போகிறாங்க நம்மளுக்கு? இன்னும் அப்பா நான் ரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, மறந்து கூட. ஏன் கேட்டால் பெரிய எண்ணெய் சட்டி கடாயை வச்சு நம்மளை போட்டு பொறிச்சு எடுக்காங்களாம், அப்பளை கம்பெனியாக நடத்துகிறாங்க, எல்லாம் ரீலுங்க, பொய், நம்மளை ஏமாத்துறது, பயங்காட்டி வைக்கிறாங்க. ஆனால் வந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம இங்கேயே பார்த்துடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த கூட்டத்தில் ஒருத்தர், எப்பா யார் இறந்தது? ராமசாமியா? சே, நல்ல மனுஷன்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், அவ்வளோ நல்லது பண்ணான், நல்ல மனுஷன், என்ன செய்ய. அப்படின்னா நரகம் கிடையாதுங்க, சொர்க்கம்தான். இதே இது ஒருத்தன் இறந்து, யார் இறந்தது? ராமசாமியா? கேடுகார பையப்பா, கொள்ள குடும்பத்தை கெடுத்துருக்கான், அவம்லாம் சாவட்டும் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, கன்ஃபார்ம் நரகம்தாங்க. இது ஏன் அங்கங்கேயும் ஓடி அலைஞ்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இங்கேயே பார்த்துடலாம் நம்ம? ஆமாங்க, நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் இருக்க போகிறோம், இருக்கிறது வேற. நம்மளால் முடிஞ்ச உதவி, நம்மளால் எவ்வளோ ஒரு சின்ன உதவி கூட ஒருத்தங்களை செஞ்சுட்டு, நல்லதை செஞ்சுட்டு, சந்தோஷமாக இருந்து அன்பை விதைச்சிக்கிட்டு, எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருந்துக்கிட்டு நல்ல விதமாக போவோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான விஷயம்தான், ஆனால் எனக்கு வந்து நம்ம கூட இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இன்னும் நிறையா பதிவுகள் பார்க்கலாம் இது மாதிரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை டட்டா.